வணக்கம் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா வேலூர் ஃபோர்ட். எஸ் பாருங்க, சுற்றி பாருங்க, இதான் வேலூர் கோட்டை. கோட்டைக்கு மேலே நிற்கிறேன் நான். செம்ம பியூட்டிஃபுல் வியூ. ஆக்சுவலாக தண்ணியெல்லாம் நின்று பல இது இருக்குது. இதெல்லாம் 16th century. எஸ் 16th century இப்போ கட்டின கோட்டை இது. கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் பிரம்மாண்டமாக தெரிந்து உங்களுக்கு. அங்கே பிரம்மாண்டமான கோயில், பிரம்மாண்டமான கோட்டை, தலைவழி கோட்டைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் இதுவும் ஒரு கோட்டை தான், வேலூர் கோட்டை. பட் ஃபேமஸ் கோட்டை இது. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே நான் போக சொல்கிறேன். உங்களுக்கு கோட்டைகள் போகும்போது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. வீடியோ பார்த்தே இருங்க, கீப் ஆன் வாட்சிங். நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர் மன்னரான குச்சிபொம்மனு நாயக்கர் அப்படின்றவர் தான் இந்த பகுதியை ஆண்டவர். அந்த நாயக்கர் தான் இந்த 16th century இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு வரலாறு சொல்லப்படுகிறது. பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த அழகிய கோட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதோடைய மதில் சுவர்கள், அகழின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள், உறுதியான கல், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு தெரிஞ்சு பார்க்கும்போது தோணுது. இந்த கோட்டையோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கிறது வந்து 133 acres இதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. பரப்பளவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து 133 acres சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கோட்டையோட அடி அகலம் ஹைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 191 அகலம் சொல்கிறாங்க, 29 ஆழம் சொல்கிறாங்க. அந்த அகழியோட ஆழம் கிட்டத்தட்ட 30 அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். அந்த ஆழம் இந்த அகழி வந்து சுற்றி இந்த கோட்டையை சுற்றி இருக்குது அப்படின்றதான் பெரிய ப்ளஸ். ஆக்சுவலி இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்து கோயில் இருக்குது, கிறிஸ்துவ கோயில் இருக்குது, முஸ்லீம் கோயிலும் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக ஸோ இந்து, கிறிஸ்துவம், முஸ்லீம் அப்படின்னு மூன்று மதங்களையும் உள்ள கோயில்களும் உள்ள சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த வேலூர் கோட்டை. மறக்காமல் இந்த இடங்களை நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டையில் மூன்று பக்கங்களில் மட்டுமே தண்ணி ஆக்சுவலாக வந்து இருக்கும், சிறந்து இருக்கும். மற்ற இன்னொரு பக்கத்தில் வந்து தண்ணி இருக்காது. ஸோ இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா மூன்று பக்கத்தில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும். அகழியோட அழகான ஒரு கோட்டை வந்து இந்த ஒரே ஒரு கோட்டை தான் வேலூரில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துருமோ உள்ளே பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி ஒரு சவாரி இருக்குது, அது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஈர்த்தது. ஸோ அந்த குதிரை சவாரியோட நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கோம். வேலூர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி இருக்குது. குதிரை வண்டியில் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 கேட்பார். பட் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குதிரை வண்டியில் ஏறுங்க. வாங்க அண்ணா, வாங்கண்ணா. அருமையாக ஒரு கோட்டையை சுற்றி காமிக்கிறாரு. சூப்பராக இருக்குது குதிரை சவாரி. மறக்காமல் யாராலும் வேலூருக்கு வரீங்களோ கண்டிப்பாக வாங்க. சூப்பராக இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இதெல்லாம். குதிரை வண்டியில் போகிறதுன்றது ஒரு நல்ல அனுபவம். இது வந்து சோழ மன்னன் காலத்தில் 400 கட்டினது. அதுக்கப்புறமா சிம்மாரெட்டி பொம்மாரெட்டி வந்தாங்க. சிம்மாரெட்டி பொம்மாரெட்டிக்கு அப்புறமா வந்து கோயில் இருந்துச்சு, மசூதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் ஆண்டார். திப்பு சுல்தான் கண்ட்ரோலில் நல்லா இருந்துச்சு. இன்னும் அதுக்கப்புறமா வெள்ளக்காரன் வந்தாங்க. திப்பு சுல்தான் மறந்ததுக்கப்புறமா வெள்ளக்காரன் வந்தாங்க. அவங்க சர்ச்சு கட்டினாங்க 1846. இதான் வெள்ளக்காரன் கட்ட சர்ச்சா? ஆமாங்க, அதாங்க போயிது சர்ச்சு. இது ஒரு மியூசியம். மியூசியம் இது செல்லுங்க, செல்லை இருக்குதுல. ஓ, அருங்காட்சி மாதிரி.
வேலூருக்கு வரவங்க மறக்காம கோட்டை சுத்தி போக மட்டும் இல்லாம குதிரை வண்டி சவாரி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வரவங்களுக்கு நல்லா சந்தோஷப்படுத்த அனுப்புவோம். குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் கூட்டின்னு போய் ரவுண்டு அடிச்சுட்டு கொண்டாந்து விடுறேன். சந்தோஷப்பட்டு தராங்க. சூப்பர், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். வேறு வந்தீங்கன்னா கோட்டையை மிஸ் பண்ணாதீங்க, கோயில் மிஸ் பண்ணாதீங்க, அதையும் தவிர நம்ம குதிரை வண்டி அதையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா விஷயம் நிறைய இருக்குது. வேறூருக்கு வரவங்க இந்த கோட்டையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தே சே பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.